வணக்கம் நண்பா, காட் டேலோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. காட் டேலோட போன எபிசோட்ல நம்ம பைஜு திரும்ப வர கிங் மோ போயிட்டா. சோ இனிமே என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாப்போம். மகாராணி, என்னாச்சு? என்னால அவங்களை கொல்ல முடியல, ஆனா நானே எதிர்பார்க்கல பைஜு திரும்ப வருவான்னு. பைஜுனா கடவுள் பைஜுவா? ஆமா, அவனே தான். உனக்கு ஞாபகம் இருக்கா, செஞ்சின் கோட்டையில உள்ள உருவப்படத்துல முகமுடி போட்டுக்கிட்ட ஒருத்தர் இருந்தானே, அவன் தான் பைஜு. அது மட்டும் இல்ல, கிங் மோ பைஜியோட ஆன்மீக உணர்வால உருவாக்கப்பட்டவன். ஆனா அவனோட உண்மையான சக்தி தெய்வீக சக்தி இல்ல, பேய் சக்தி. ஆனா பைஜு ஏன் கிங் மோவை உருவாக்குனா? கிங் மோ பைஜுனா அப்ப ஃபெங் ஷாங்குவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, கடவுள் பைஜு அங்க நீங்க தான் வந்தீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? இல்ல, நான் ஃபெங்ரன் உருவத்துல போனேன், சோ அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா என்னோட கவன குறைவால எல்ட டான் தப்பிச்சு போயிட்டான். இங்க ஃபெங்ரனும் நோபியும் ஒரு மர்மமான இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க, இது ஃபீனிக்ஸ் குலத்தோட தடை செய்யப்பட்ட இடமாச்சு. அப்ப நோபி அங்க உன்ன பாக்குறா, என்ன இது? அப்பாவது ஒண்ணு சேர்க்க நெருப்பு ஃபீனிக்ஸும் ஒரு சிவப்பு இறகம் வெளிப்படுது. வாய்ப்பே இல்ல, ஃபெங்ரன் ஃபீனிக்ஸ் குலத்தோட வாரிசா? கிங் மோ முழிச்சுக்கிட்டியா? என் பேரு கிங் மோ இல்ல, பைஜு. கடவுள் பைஜுவா? சரி, நேத்து என்னாச்சு? கடவுள் பைஜு, நீங்க ஊடாங் காட்டுல நரக ஒளியோட சண்டை போட்டப்ப மயக்கமாயிட்டீங்க, நான் தான் உங்களை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்தேன். சரி, நீ ஒரு கோல்டன் டிராகன், சோ நீ குமோவோட? ஆமா, நான் அவரோட பொண்ணு. என் பேரு சாயா. சரி, உன்னோட அம்மா யாரு? அந்த கிங் மோ யாரு? என்னோட அம்மா ஷீரா. கிங் மோ வந்து கடவுள் பைஜுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க உடனே செஞ்சிங் கோட்டைக்கு வாங்க. நான் ஏன் அங்க வரணும்? என்னோட சங்கீவன் ஹாலுக்கு என்னாச்சு? கடவுள் பைஜு, தெய்வீக உலகம் இப்ப மூடப்பட்டிருக்கு, மறந்துட்டீங்களா? ஆமால, நான் ரொம்ப நேரமா நித்திரையில இருந்ததால எனக்கு அது ஞாபகம் இல்ல. அப்ப கூமோ அங்க வர, ஃபெங்ரன் நீ முழிச்சுக்கிட்டியா? வா போலாம். ஆமா, நேத்து நமக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, மயங்கிட்டோம். அப்ப கார்ட்ஸ் அவங்களை சுத்தி வளைச்சு பைஜுவை தாக்குனதுக்காக ஃபெங்ரனை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. சாயா, நேத்து என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? நானும் கிங்மோவும் அங்க போனப்ப ஃபீனிக்ஸ் குலத்தோட மக்கள் நரக ஒளியால தாக்கப்பட்டு கொடூரமா இறந்து கிடந்தாங்க. அப்ப ஃபெங்ரன் நரக ஒளியால என்ன தாக்க பார்த்தா? நீ சொல்றது உண்மைதானா? என்னோட கல்டிவேஷன் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அது உண்மைதான். ஃபெங்ரன், நீ உன்னோட தப்பை ஏத்துக்கறியா? நேத்து நாங்க போனது உண்மைதான், ஆனா நான் அதை பண்ணல. மாஸ்டர், ஃபெங்ரன் ரொம்ப நல்லவ, அவ இதை பண்ண வாய்ப்பு இல்ல. நரக ஒளி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. சோ குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் ஃபெங்ரன் சிறையில தான் இருக்கணும். நீ கடவுள் பைஜுவா இருந்தாலும் சரி, கிங்மோவா இருந்தாலும் சரி, என்னோட ஃபெங்க ஏமாத்த பார்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், கிங்மோ என்னோட ஒரு நிழல் தான். இனிமே உன்னோட பேரை யாராவது சொன்னா கடுமையான தண்டனைய தருவேன். மாஸ்டர், உண்மையிலே அதை பண்ணது ஃபெங்ரன் தானா? அவ இல்ல, அது வேற ஒருத்தர். எதிரிய திசை திருப்பதான் நான் ஃபெங்ரன் மேல பழி போட்டேன். சரி, அந்த கொலையாளி யாரு? இப்ப என்னால சொல்ல முடியாது, ஆனா நாம உடனே நரக ஒளிய அழிச்சாக்கணும். சரி, ஷீரா எங்க? அவ இப்ப பாதாள உலகத்துல இருக்கா? பாதாள உலகமா? ஒருவேளை அவ, மாஸ்டர், அவ பாதாள உலகத்துக்கு போனாலும் கண்டிப்பா நரக ஒளி அவளுக்குள்ள போயிருக்க வாய்ப்பே இல்ல. நான் இதை பண்ணான்னு சொல்லவே இல்லையே. சரி, அவளை உடனே இங்க வர சொல்லு. கண்டிப்பா மாஸ்டர், இனிமே நீங்களே சொர்க்கத்தை ஆட்சி பண்ணுங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நீ சிறப்பா பண்ற, சோ நீயே இதை பண்ணு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்ப தலைவன் போக, அப்ப நோபி அங்க வந்து கிங்மோவை திரும்ப கொண்டு வர அவனோட காட் சென்ஸ கேக்குறான். இங்க பாரு, கிங்மோ இனிமே வரப்போறது இல்ல, அவன் போயிட்டான். இனிமே யாராவது கிங்மோ பேரை சொன்னா அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் போக, மகாராணி உங்களை திரும்ப வர சொல்லிருக்காங்க. என்ன, இன்னும் என்னோட தண்டனை முடியலையே? இது கடவுள் பைஜியோட உத்தரவு. அதே நேரத்தில் நோபி ஃபெங்ரன் அங்க இருந்து போக சொல்றான். நான் போனா அவங்க உன்னை தண்டிப்பாங்க, என்னோட அப்பா ரெண்டு அடி தான் அடிப்பாரு, சோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ உடனே ஃபெங்க போய் பார்த்து கிங்மோவை பத்தி சொல்லு. அப்ப காட்ஸ் வர, ஃபெங்ரன் சீக்கிரமா போ, உடனே அவ போக. அதே நேரத்துல டியானுக்கு கூட பைஜு திரும்ப வந்தது தெரிய வர, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஒன்னா வாழல, ஆனா அதுக்குள்ள பைஜு திரும்ப வந்துட்டானே. அப்ப ஏதோ சத்தம் கேட்க ஃபெங்கும் டியானும் போய் பார்த்தா அங்க ஃபெங்ரன் இருக்கா. அவள் எதுக்கு தாக்குறீங்க? இவ தேடப்படுற ஒரு குற்றவாளி, இவளை கைது பண்ண சொல்லிருக்காங்க. எதுக்கு? உடனே அவங்க நடந்ததை சொல்ல வாய்ப்பே இல்ல, எங்க ஃபெங்ரன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். வீரன், ஃபெங்ரனை உள்ள கூப்பிட்டு வா. உடனே அவன் ஃபெங்ரனை கூப்பிட்டு வர, அரக்க கடவுளே, கடவுள் பைஜு திரும்ப வந்துட்டாரு, இனிமே உங்க ஆட்டத்தை அவர் அடுக்கு. யாரு பைஜுவா? அதையும் பாப்போம். விராட், உனக்கு பைஜு வந்தது முன்னாடியே தெரியும்ல? ஆமா, அது மட்டும் இல்ல, கிங்மோ தான் உண்மையிலேயே பைஜு. சோ பைஜு திரும்ப வந்ததால இனிமே கிங்மோ இல்ல, என்னால இதை நம்ப முடியாது. அவர் சொல்றது உண்மைதான், நம்ம கிங்மோ போயிட்டான். சரி, இப்ப பைஜு எங்க? அவர் ஸ்கை எம்பையர்ல தான் இருக்காரு. உடனே ஃபெங் போக, ஃபெங் எங்க போற? நான் அவனை பாக்க போறேன். இப்ப நீ போனாலும் எந்த யூஸும் இல்ல, ஏன்னா அவன் கிங்மோ இல்ல. இல்ல, நான் போய் பாக்குறேன், என்ன போக விடு. ஃபெங், நீ போனா
அவனால நீ காயப்படுவே. பரவால நான் போறேன். இன கிங்மோ எனக்காக நிறைய பண்ணிருக்கான். அவனை திரும்ப கொண்டு வர நான் ஏதாவது பண்ணனும். சரி போயிட்டு வா. அண்ணா பைஜு நீ பார்த்த பிறகு உனக்கு சில விஷயம் புரிய வரும். அப்ப நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ற? கடவுள் பைஜு திரும்ப வந்துட்டாரா? ஆமாமா. அது மட்டும் இல்ல, இப்ப சாயா கடவுள் பைஜுவோட பணிப்பெண்ணா இருக்கா. என்ன சாயாவா? உடனே அவ சாயாவை போய் பாக்குறா. சோ பைஜு இப்ப கிங்மோ இல்லையா? ஆமாமா. இதுவே கிங்மோவா இருந்தா அவன் எப்படி என்ன கிட்ட சேர்த்திருப்பான்? நல்லதுதான். சரி, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. பைஜுவ நீ எப்படியாவது உன்னை காதலிக்க வச்சு நீ அவனோட மனைவியே ஆகணும். கண்டிப்பாமா, நான் அத பண்றேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இங்க தலைவி பைஜுவை போய் பாக்குறா. அது ஆறி போச்சு, ஊத்த வேண்டிய அவசியம் இல்ல. கிங்மோ நான் வந்துட்டேன். ஷாங்கு என்ன கிங்மோ, வேற யாரோ பாக்குற மாதிரி என்ன பாக்குற? இங்க பாரு, நீ பாக்க அவ்வளவு மாதிரி இருக்க, ஆனா நீ அவ இல்ல. அது மட்டும் இல்ல, நீ நினைக்கிறவன் நான் இல்ல. ஏன்னா எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்ல. சோ யார் நீ? மாஸ்டர், இவதான் செஞ்சிங் கோட்டையோட இளவரசி. ஓ, சூஜினோட பொண்ணா? இங்க பாருமா, இனிமே நீ என்ன கிங்மோன்னு கூப்பிட கூடாது. ஏன்னா கிங்மோ ஒரு நிழல் மட்டும்தான், அவன் உண்மை இல்ல. சோ நீ போலாம். கடவுள் பைஜு, கிங்மோ நிழலா? வாய்ப்பே இல்ல. இப்ப நீங்க அவனோட உடலுக்குள்ள வந்துட்டீங்க. சோ என்னோட கிங்மோவை திரும்ப கொடுங்க. உனக்கு புரியலையா? இல்ல தெளிவா சொல்லணுமா? அவன் இறந்து போயிட்டான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவனோட ஆன்மீக உணர்வை எனக்கு திரும்ப தாங்க. நான் திரும்ப வந்ததால அவனோட ஆன்மீக உணர்வு காத்தோட காத்தா மறைஞ்சு போச்சு. சோ இனிமே கிங்மோ வரமாட்டான். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எனக்கு பரவாயில்ல, ஆனா இதுதான் உண்மை. சோ நீ கிளம்பு. அப்புறம் உன்னோட கிங்மோவுக்காக வடகடல்ல அவனுக்காக கல்லறை எழுப்புற. நீ அவனுக்காக ஏதாவது துக்க அனுசரிக்கணும்னா அங்க போ. இனிமே கிங்மோன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்த நான் இப்ப பேசின மாதிரி பேச மாட்டேன். கிளம்பு அப்படின்னு சொல்லி தலைவன் போக, மாஸ்டர் நீங்க இன்னும் மாறவே இல்ல. நான் ஏன் மாறணும்? ஆனா நீ மாறிட்ட. என்ன தைரியமான பொண்ணா மாறிட்டியே. உங்களாலையும் கடவுள் ஷாங்கோட அன்பாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீ தைரியமான பொண்ணா மாறினாலும் உன்னோட அடக்கமும் பணிவும் இன்னும் மாறல. மாஸ்டர் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? அடக்க கடவுள் டியான் இன்னும் உயிரோட இருக்காரு. ஆனா அவரைதான் நீங்க கொன்னுட்டீங்களே. எப்படி அவரு திரும்ப வந்தாரு? அவனால நான் தாக்கப்பட்டப்ப காயப்பட்டேன். ஆனா அந்த சமயத்துல நான் உன்னை அழிக்கும் போது அவனோட மைய சக்தியை அழிக்காம விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அவன் தான் அரக்க கடவுளா இருக்கிறதுனால நீங்க வேணுனே டீமன்ஸ தாக்குறீங்களா? மாஸ்டர், தெய்வீக உலகத்துல அரக்கர்களும் நாமளும் ஒன்னா இருந்தோம். ஆனா எப்ப அரக்க கடவுள் இந்த உலகத்தை அழிக்க பார்த்தாரோ அப்பத்துல இருந்து அரக்கர்களும் நாமளும் சண்டை போடுறோமே. சரி விடு, இப்ப நீ போலாம். மாஸ்டர் நீங்க எங்க பாத்திருப்பீங்க? அவ பாக்க கடவுள் ஷாங்கு மாதிரியே இருக்காளே. ஷீரா என்ன பேசுற? மின்மினி பூச்சிய போய் சூரியனோட எப்படி ஒப்பிட முடியும்? என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தெரியாம பேசிட்டேன். இப்ப தலைவி பைஜி சொன்னதையே நினைச்சுக்கிட்ட போக, பட்டு உனக்கு ஒண்ணும் இல்லையே, வா வீட்டுக்கு போலாம். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா, ஆனா என்ன மன்னிச்சிரு, இதுதான் உன்னோட விதி. அப்பா கிங்மோ எல்லாத்தையும் மறந்துட்டான்பா. நீ அவரை போய் பாத்தியா? ஆமா, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். அது மட்டும் இல்லப்பா, அவன் இப்ப கிங்மோ மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கான். அது எப்படிப்பா சாத்தியம்? பட்டு இப்ப உன்னோட வயித்துல குழந்தை இருக்கு, நீ அதை பத்திரமா பாத்துக்கணும். சோ நீ அவனை பத்தி நினைச்சு உன்னை காயப்படுத்திக்காத. இப்ப நீ தூங்குமா, எல்லாமே சரியாயிரும். உடனே சூஜின் பைஜுவ போய் பாக்குறா. நீ என்னை பாக்க வருவேன்னு தெரியும். மாஸ்டர் நீங்க தான் கடவுள் ஷாங்கோட நித்திய ஆன்மாவை ஒன்னு சேர்த்து அவங்கள ஒரு முட்டையா மாத்தி அவங்களுக்கு உயிர் தந்தீங்க. இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. ஆனா மாஸ்டர், ஏன் தெய்வீக ஒளிய சீல் பண்ணணும்? ஷாங்கோட ஆசை அடுத்த ஜென்மத்துல அவ கடவுளா இருக்க கூடாதுன்னு விரும்பினா. சோ இனிமே இவ இப்படிதான் இருப்பா. இவளோட பேரு ஃபெங். ஃபெங், நீ இனிமே பத்திரமா இருப்ப. மாஸ்டர் நீங்க தான் போவா, அவ கூட 1000 ஆண்டு இருந்தீங்க. ஆனா தெய்வீக ஒளிய மூடுறதுனால குழப்பத்தின் அழிவு வராம இருக்க போறது இல்ல. அதை தடுக்க தான் உங்க உடலை ரெண்டா பிரிச்சீங்க. கிங்மோவை உருவாக்கி டீமன் பவரை உங்களுக்குள்ள ஒண்ணு சேர்த்தீங்க. அதனால என்ன? சோ இப்ப நம்ம திட்டம்படிதான் எல்லாமே நடக்குதா? உங்களை நீங்க தியாகம் பண்ண போறீங்களா? ஆனா எதுக்கு கிங்மோ இறந்துட்டான்னு சொல்லி ஃபெங் மனசை காயப்படுத்துறீங்க? சுஜின், நான் திட்டமிட்டபடி எல்லாமே நடந்தது. ஆனா கிங்மோக்கு ஒரு மனசு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவனை எனக்குள்ள நான் இழுத்துக்கிட்டப்ப அவனோட வழியை நான் ஃபீல் பண்ணேன். சோ நீ ஏன் அவங்களை தடுக்கல? நான் ட்ரை பண்ண மாஸ்டர், ஆனா முடியல. மாஸ்டர், கடவுள் ஷாங்கு திரும்ப வந்தா உங்க முடிவால அவங்க வருத்தப்படுவாங்க. அவ உயிரோடு இருந்தா அதுவே எனக்கு போதும். மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துகிட்டேன். ஆனா ஃபெங்க நான் உண்மையிலே என்னோட பொண்ணாதான் வளர்த்தேன். அவ கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல. அப்படின்னா ஏன் கல்யாணம் அடுத்த நாளே அவங்க மறைமலைக்கு போக விட்டேன்? உனக்கு தெரியும்ல அவங்க அதுக்கப்புறம் ஒன்னு சேர மாட்டாங்கன்னு. பாவம் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு நான் தான் உணர்ந்தேன். அதனாலதான் அவ இனிமே கிங்மோவை பத்தி நினைக்க கூடாதுன்னு அவன் இறந்துட்டான்னு சொன்னேன். சரி, நடந்ததை பத்தி பேச வேணாம். மாஸ்டர், ஊடாங்காட்டுல உங்களை தாக்குனது யாரு? ஷீராதான். ஆனா அவ எப்படி அவளுக்குள்ள இருக்கிற நரக ஒளியை மறைக்கிறான்னு தெரியல. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. நம்ம உடனே நம்ம திட்டத்தை செயல்படுத்தணும். நீ உடனே ஃபெங்க போய் பாத்துக்கோ. நான் அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். மாஸ்டர், இப்ப வந்தது கடவுள் சூஜின் தானே? ஆமா, அவன் தன்னோட பொண்ணுக்காக வந்தான். கிங்மோ, ஷாங்கு, நான் உன்னை சாக விட மாட்டேன். உன்னை நான் காப்பாத்துவேன். இந்த அளவுக்கு காதல் உள்ளவரு ஏன் அப்படி பண்ணாரு? யார் நீ? உங்களால என்ன பார்க்க முடியுதா? நான் இந்த வெற்றிடத்துல ரொம்ப நாளா இருக்க, யாருமே இங்க வந்தது இல்ல. ஆனா நீ ஏன் என்ன மாதிரி இருக்க? நான் உங்க காட் சென்ஸால பிறந்தவ, உங்களை மாதிரி இருக்கணும்னு
நான் விரும்பல, நீ பேசுறது புரியல, ஆனா ரொம்ப நாளா நான் இங்க இருக்கேன். சரி, பைஜு எப்படி இருக்கான்? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. ஆனா என்னோட கிங்மோ இப்ப என் கூட இல்ல. கிங்மோவா? யார் அது? அவன் பைஜுவோட உணர்வால பிறந்தவன். இப்ப பைஜுவால அவன் போயிட்டான். அதே மாதிரி உங்களால நான் போயிருவேன். நீ சொல்றது புரியல, ஆனா என்னோட பைஜு தன்னோட ஆசைக்காக இப்படி பண்ண மாட்டான். நானும் அப்படிதான் நினைச்சேன். அவரை பார்த்து என்னோட கிங்மோவை கேட்டேன். ஆனா அவரு கிங்மோவை ஒரு நிழலா மட்டும் தான் பாத்திருக்காரு. அதனால நான் எவ்வளவு காயப்படுவேன்னு அவரு நினைச்சு கூட பாக்கல. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல, எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. அப்படின்னா ஏன் நீங்க அடுத்த ஜென்மத்துல கடவுளா மாறக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்க? ஏன்னா கடவுளா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே, நான் ஆசைப்படுறவங்க கூட நான் வாழக்கூடாதா? அப்படின்னா நான் ஆசைப்படுறது தப்பு இல்லல்ல கிங்மோ, என்னை விட்டு ஏன் போன? நீ இல்லாம என்னால வாழ முடியல கிங்மோ. என்ன நடக்குது, ஏதாவது விழாவா? ஆமா, நம்ம இளவரசி சாயாவுக்கும் கடவுள் பைஜுக்கும் நாளைக்கு கல்யாணம். என்ன அப்படியே நாம சொல்ல, இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுங்க.